ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் எஸ்சிபி தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஸ்சிபி டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா SCP-737 ஹங்கிரி ட்ரெயின் சேஃப் கிளாஸ் ஆப்ஜெக்ட். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கப்புறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். SCP-737 ஆப்ஜெக்ட் கிளாஸ் சேஃப் த ஹங்கிரி ட்ரெயின். SCP-737 வந்து 5 சென்டிமீட்டர் ஹைட்டும் 6 சென்டிமீட்டர் லென்த்தும் 4 சென்டிமீட்டர் திக்னஸும் உள்ள மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயினில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரேயில் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டனால் மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது மரத்துண்டுகளால் வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உட்டன் ஷெல் இருக்குது, அப்புறம் ஒரு பிரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிறிய மூளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இது வந்து இந்த உட்டன் ஷெல்லால் தன்னோட உயிரியல் திசுக்களை ஃபுல்லாமே பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு உயிருள்ள, அதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்தப்பறம் ஒரு உயிருள்ள ஒரு பொருளுக்கு சமமான ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த SCP-737. இந்த SCP-737 வந்து ட்ரெயின்ன்றாங்க, இதனால் லோக்கோ மோஷனில் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, தன்னாலையும் இது தானாகவே செயல்பட தொடங்கும், அதுவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மூவ் பண்ண தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த SCP-737 வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு பொருள், அதாவது தடையாக வந்து நின்றுச்சு அப்படின்னா, அந்த பொருளை உறிஞ்சி, அதாவது சாப்பிட்டுட்டுன்னு கூட சொல்லிக்கலாம், அதை வந்து உறிஞ்சி தன்னோட ரயில் பெட்டியை அதை வந்து கிரியேட் பண்ணி தன்னோட பாடியில் அட்டாச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கல, ஒரு ரயில் பெட்டி இருக்குது அப்படின்னா, அது மூவ் பண்ணி போகல, ஏதாவது ஒரு பொருள் வந்து அதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, தடையாக இருக்குது அப்படின்னா, அந்த பொருளை இது வந்து சாப்பிட்டு தன்னோட ரயில் பெட்டியில் ரெண்டு ரயில் பெட்டி இருக்கிற இடத்துல 3 ரயில் பெட்டியை கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தடையாக இருக்கிற பொருட்களை ஃபுல்லாமே உறிஞ்சக்கூடிய திறன் இந்த SCP-737 இருக்குது. ஆனால் இது உயிரற்ற பொருட்களை காட்டிலும் உயிருள்ள பொருட்களை இன்னும் ஆதரிக்கும், அதாவது சாப்பிட்றது இன்னும் ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகபட்சம் மரப்பட்ட பிளாஸ்டிக்கு அப்புறம் வேஸ்டேஜ் பொருட்களை ஃபுல்லாமே உறிஞ்சக்கூடியது அப்படின்னு சொல்லி SCP ஃபவுண்டேஷன் தரப்புலேருந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. SCP-737 தனக்கு தடையாக உள்ள பொருளை உறிஞ்சு தன்னோட ரயில் பெட்டியாக கிரியேட் பண்ணி தன்னோட பாடியில் இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 5 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரையும் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த SCP-737 வந்து உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்களையும் உறிஞ்சும் ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று, இது ஒரு சில பொருட்களை வந்து உறிஞ்சாது, அதாவது உட்கொள்ள விரும்பாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், காப்பர் போன்ற பொருட்களை வந்து இது வந்து உட்கொள்ள விரும்பாது. அப்படியே அது வந்து உட்கொண்டுருச்சு அப்படின்னா, அதோடய வெகுஜனத்தை அதிகரிக்கிறக்காண்டி அதை வாயுவாக கன்வெர்ட் பண்ணி தன்னோட புகைப்போக்கி வழியாக வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புகைப்போக்கிலேருந்து உள்ளக பார்த்தோம்னா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ட்ரெயினுக்குள்ளே அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த மரப்பெட்டிக்குள்ளே ஒரு சின்ன உருளை மாதிரியான ஒரு குகமானி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எப்படி இந்த புகை வந்து வெளியேறுது அப்படின்னு தெரியல. இன்னொன்று, இந்த மர ட்ரெயின்லேருந்து எப்படி ஒரு புகைப்போக்கியிலேருந்து எப்படி இந்த புகை வெளியே வருது அப்படின்றது இன்னும் யூகிக்க முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SCP-737 சேதம் அடைகிறதுக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த SCP-737 பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் மேக் பண்ணியிருக்கனால அது வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த மரத்தால் ஆன பாடி வந்து யார்கிட்ட எந்த ஒரு முரண்பாடான பிஹேவும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த SCP-737 வந்து இயற்கையாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு உயிரினம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வந்து யாரோ செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா இது முரண்பாடான விஷயத்தில் ஈடுபட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த SCP-737 ஹேண்டில் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவற விட்டாலும் இது வந்து பாட் பாட்டாக உடஞ்சிரும், ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு மர பகுதிகளால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, செயற்கையான உருவாக்கப்பட்ட பொருள் அப்படின்றனால இதில் ஏதாவது சேஞ்சஸ் மேபி ஏற்படலாம். அதை வந்து முக்கியமாக இதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நிமிஷத்துக்கு நிமிஷம் கவனித்து அதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி SCP ஃபவுண்டேஷன் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க.
SCP-737 அப்படின்ற பொம்மை ரயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தால் செய்யப்பட்ட ரயில். அது முத முத எப்படி கண்டுபிடிச்சாங்க, எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதாவது ஆஸ்திரேலியாவில் முத முத இந்த SCP-737 கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, தொடர்ந்து குழந்தைகள் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. அப்போ காணாமல் போன ஸ்பாட்டை ஃபுல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸார் வந்து அங்கே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போலீஸார் வந்து பேசிக்காக சொல்கிற ஒரே விஷயம், காணாமல் போன குழந்தைகள் ஸ்பாட்டில் இருந்தது ஃபுல்லாமே எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, இந்த பொம்மை ரயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை வச்சு நம்ம என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை விசாரிக்க போன போலீஸார்லே நிறைய பேர் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. அப்போ தான் இதை வந்து SCP ஃபவுண்டேஷன் கவனத்துக்கு கொண்டு வராங்க. அந்த SCP ஃபவுண்டேஷன்லேருந்து மொபைல் டாஸ்க் ஃபோர்ஸ் U9 அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டு இதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா, டாய் பிரேக்கர்ஸ் டீம் வந்து இந்த பொம்மை ரயிலில் வந்து மீட்டு அதை வந்து விசாரிக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மொபைல் டாஸ்க் ஃபோர்ஸ் U9லேயும் 2-3 பேரை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை ஹேண்ட்லிங் பண்ணுற விதத்தை அவங்க தவறாக கையாண்டனால அவங்களும் இந்த பொம்மை ரயிலினால் பாதிக்கப்பட்டு மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனால் இதை ஹேண்ட்லிங் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பொம்மை ரயில் உள்ள தான் ஏதோ விஷயம் இருக்குது, இதனால தான் நிறைய பேர் மிஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை SCP ஃபவுண்டன் கண்டெயின்மெண்ட்டில் வச்சு இப்போ வந்து ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. SCP-737 SCP ஃபவுண்டேஷனில் கண்டெயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ண அவங்க வந்து கண்டெயின்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ 6 சென்டிமீட்டர் இருந்த அந்த SCP-737 லென்த்து இப்போ சமீபத்தில் 120 சென்டிமீட்டரை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதோடய லென்த்து 6 சென்டிமீட்டர்லேருந்து 120 சென்டிமீட்டரை தாண்டி எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம், கண்டெயின்மெண்ட்டில் நம்ம வந்து லாக் பண்ணுறப்ப 6 சென்டிமீட்டர் இந்த ரயிலோட பார்ட்ஸ் எப்படி 120 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்கல தான் ஒரு உண்மை தெரியுது. அதாவது பல குழந்தைகள் காணாமல் போன சம்பவம், அப்புறம் இவங்க மொபைல் டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்து காணாமல் போன 3-4 பேரோட மர்மமான மறைவு, இதுதான் இதோட லென்த் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், உயிரியல் பொருட்களை அதிக அளவு இது வந்து உறிஞ்சக்கூடியது அப்படின்ட்டு, அதாவது உயிரற்ற பொருட்களை காட்டினோம். அப்போ அந்த மர்மமான குழந்தைகளை உறிஞ்சினதும், அதாவது அதை மர்மமான முறையில் இது சாப்பிட்டதும், இன்னொன்று இந்த மொபைல் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம்லேருந்து 2-3 பேர்த்த வந்து இது வந்து உறிஞ்சினது தான் இதோட லென்த்துக்கு காரணம். அதாவது அவங்கள ஃபுல்லாமே இதை சக் பண்ணி தன்னோட ரயில் பார்ட்ஸாக மேக் பண்ணி தன்னோட பாடியில் அட்டாச் பண்ணிக்கிடுச்சு, அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த SCP-737 உணவு கொடுக்க மறந்துட்டாங்க. அதாவது இதுக்கு என்ன உணவு, இது சாப்பிடுமா என்னன்றது தெரியாமல் அதை வந்து உணவை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. அதனால் இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, தன்னோட கண்டெயின்மெண்ட்டை சுற்றி உள்ள தாமிர பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, காப்பர், அந்த காப்பர் மெட்டீரியலை ஃபுல்லாமே 1 நிமிஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் அப்படின்ற விதத்தில் உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது வந்து காப்பர் பார்ட்ஸை ஃபுல்லாமே சாப்பிடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது வந்து அந்த ஆராய்ச்சியில் தான் இது கண்டுபிடிச்ச விஷயம், காப்பர் பார்ட்ஸை மெயினாக சாப்பிடாது. ஆனால் இதுக்கு உணவு அப்படின்றது கிடைக்காத பட்சம் காப்பர் பார்ட்ஸாக இருந்தாலும் அதனால் உட்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் ஆணித்தனமான உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. SCP ஃபவுண்டேஷன் சயின்டிஸ்ட் ஃபுல்லாமே எல்லோரையும் பாராட்டியிருக்காங்க. அதாவது என்னென்னா, சரியான நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு SCP-யை நீங்கள் வந்து கண்டெயின்மெண்ட்டில் அடைச்சி இருக்கிறவங்கள நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க, நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு, இப்போ இதோட பிஹேவியர்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது இதுக்கு தடையாக இருக்கிற பொருட்களை மட்டும்தான் இது வந்து சக் பண்ணும், அதாவது உறிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து அது பக்கத்தில் இருக்கலாம், அதை நீங்கள் வந்து தூக்கலாம், வைக்கலாம், எல்லாம் செய்யலாம், அதை வச்சு விளாடலாம். பட் அது வந்து லோக்கோ மோஷனில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தடையாக ஏதாவது ஒரு பொருள் வந்தால் மட்டும்தான் அதை வந்து தன்னோட பாடியில் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த பொருளை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆணித்தனமாக கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. இன்னொன்று, அந்த புகைப்போக்கிலேருந்து புகையை அது வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சில பொருட்களை அதனால் அதை என்ன சொல்கிறது, தன்னோட பொருளை வந்து உட்கொள்ளவும் முடியாது, அட்டாச் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த பொருளை வந்து திடப்பொருளாக இல்லாமல் கேஸாக ஃபார்ம் பண்ணி தன்னோட புகைப்போக்கி வழியாக அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புகைப்போக்கிலேருந்து வர புகை மூலமே கடுமையான துர்நாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகப்படியான தலைவலிக்கு சயின்டிஸ்டே ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. SCP-737 கண்டெயின்மெண்ட் படி எப்படி அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
SCP-737 யூனிட் 9 அப்படின்ற ஒரு சேமிப்பு, அதாவது ஒரு சேவிங்ஸ் கண்டெய்ன்மெண்ட்டில் செப்பு பட்டைங்களால் அடிக்கப்பட்ட, செப்பு பட்டைங்களால் கவர் பண்ண ஒரு கண்டெய்ன்மெண்ட்டில் வச்சு தான் அவங்க பாதுகாக்கிறாங்க. இந்த SCP-737 எனி டைம் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெயினோட லென்த் வந்து அதிகரிக்க அதோடய பாடியிலேருந்து ஒரு சில பெட்டிகளை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து 4 பெட்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு 8 பெட்டியாக வந்து அது கொடுக்குற உணவை வச்சு அது கிரியேட் பண்ணோம். அப்போ வந்து அந்த கண்டெய்ன்மெண்ட்டை விட்டு அது வந்து எக்ஸஸ் ஆகும்போது அந்த 4 பெட்டியை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க அது வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மெயினாக ஒரு ஆள் வந்து ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த SCP-737 கட்டுப்பாட்டு மீறலை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை யார் உடைச்சிடவோ இல்லது அதை வந்து பிரேக் பண்ண முயற்சி பண்ணவோ கூடாது. அதை தொடாமல் டச் பண்ணாமல் அதை வந்து எப்படி செயலிழக்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த SCP-737 யாரும் வந்து கைகளால் உணவை வழங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து தடையாக கூட அதுக்கு அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரோபோ கை இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ரோபோ கை இருக்கும் பார்த்தீங்களா, அது மூலமாக 3 சென்டிமீட்டர் அப்படின்ற விகிதத்தில் 3 மரப்பட்டைகளை அதுக்கு ஒரு நாளைக்கு உணவாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கு உணவாக வந்து டெய்லி வந்து ரெகுலராக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் SCP-737 ஹங்க்ரி ட்ரெயின் அப்படின்ற ஒரு SCP-யோட ஃபுல் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாவது SCP பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் விவரிக்கிற விதமாக லைக் டிஸ்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.